Hi friends, good morning. Welcome back to my channel, Chitra Soman Vlogs. So, in this video, we will talk about the Lakshmi Kuberar Temple. This Lakshmi Kuberar Temple is exactly where it is. ரத்னமங்கலம் என்ற ஊரில் இருக்குது. வண்டலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸில் தான் வந்துட்டு இந்த ரத்னமங்கலம் அப்படின்ற ஊர் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு லக்ஷ்மி குபேரர் டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த லக்ஷ்மி குபேரர் டெம்பிள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கேட்டிருப்போம். நான் ஆல்ரெடி நிறைய டைம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்றதுக்காக இந்த கோவில் வந்திருக்கேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், நானுமே இப்போ ரீசெண்டாக யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோவிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரக்காசம்மன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமான கோவில். அடுத்து நான் இந்த வீடியோவில் அந்த கோவில் பற்றியெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த குபேரர் கோவிலுக்கு வந்தாச்சு. இந்த குபேரர் கோவிலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 16 கணபதி இருக்காங்க. குபேரருக்கு உகந்த நிறம் பச்சை. ஸோ இந்த கோவிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு சுவாமி சிலைகளுக்கு எல்லாமே பச்சை கலரில் தான் சாத்தியிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்குற குங்குமமும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் மட்டும்தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள். இந்த நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா வைஃபோடு சேர்ந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா சரஸ்வதியும் சேர்ந்த மாதிரி இந்த டெம்பிளில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நிறைய சீரியல் ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ நம்ம நிறைய சீரியலில் பார்க்கும்போது பச்சை கலர் கயிறு வந்து கையில் கட்டிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த கோவிலில் வந்துட்டு அந்த கயிறு வந்து விற்கிறாங்க. நம்ம வேணும்னா வாங்கி கட்டிக்கலாம். பசங்களுக்கு பென்னு புஸ்தகமும் வந்து இலவசமாகவும் வந்து இந்த கோவிலில் கொடுக்குறாங்க. சுவாமி தரிசனம் முடிச்சாச்சு. கோவிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. ஸோ இந்த கடைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய சிலைகள், குபேரனுடைய சிலைகள் குட்டிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான டாய்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த சுவாமி சிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சிலைகள் கீழே வந்து தாமரப்பூ வடிவத்தில் வச்சு பூஜை பண்ணுற மாதிரி பிளேட் எல்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் சில்வர் இந்த மாதிரி ஒயிட் மெட்டல்லையும் வந்து இருந்தது. சுவாமியினுடைய மாலைகள், குட்டி குட்டி சிலைகளுக்கெல்லாம் வந்துட்டு மாலைகளும் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கான பீடங்கள், அதாவது மனைகள் வந்து சில்வர் பாலிஷ்லேயும் அண்ட் தென் பார்த்திங்கன்னா கோல்டு பாலிஷ்லேயும் நெக்ஸ்ட் வந்து உட்லேயும் இந்த மாதிரி சிலைகள் இந்த மாதிரி மனைகள் எல்லாம் வந்துட்டு நிறைய வச்சுருந்தாங்க. இந்த கோவிலுக்கு வந்து கரெக்டாக லெஃப்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸில் தான் வந்துட்டு அரக்காசம்மன் டெம்பிள் இருக்குது. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கோவில். இந்த கோவிலினுடைய வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா குபேரனுடைய திருக்கல்யாணம் நடக்கும்போது சுவாமியினுடைய நகை வந்து தொலைந்து விட்டது. ஸோ அந்த மாதிரி நகை தொலைஞ்சதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் சேர்த்து புதுக்கோட்டையில் இருக்கிற அரக்காசம்மனுக்கு வேண்டிக்கிட்டாங்களாம். ஸோ அந்த மாதிரி வேண்டும்போது சுவாமியினுடைய நகை வந்து திருப்பி வந்து அந்த குப்பை, அதாவது வந்து சுவாமியினுடைய புஷ்பம் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வீழ்ந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுவாமியினுடைய நகை வந்து திருப்பி கிடைச்சதுனால அரக்காசம்மன் அருளால் மட்டும்தான் இந்தனுடைய நகை வந்து கிடைச்சதுனால இங்கவே வந்துட்டு அரக்காசம்மன் வந்து பிரதிஷ்டை பண்ணாங்க. ஸோ இந்த கோவிலினுடைய முக்கியமான வரலாறு என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு பொருள் வீட்டில் வச்சுட்டு தேடிட்டுருப்போம், அண்ட் தென் பார்த்திங்கன்னா தொலைஞ்சிருக்கும். பொருள் மட்டும் இல்லை, காசு பணம் இது ஏதாவது தொலைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்மளுடைய காசு பணம் இதாவது வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சின்னா நம்ம இந்த சன்னதியில் வந்து வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கோவிலினுடைய வரலாறு அதுதான். ஸோ இந்த அரக்காசம்மன் கோவிலில் நம்ம வேண்டிக்கிட்டோம்னா தொலைஞ்ச பொருள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து திருப்போரூர் முருகன் டெம்பிள் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வரதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் வந்துட்டு திருப்போரூர் முருகன் டெம்பிளுக்கு வரணும், மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ற மாதிரி நான் வேண்டிக்கிட்டேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது. ஸோ அது நல்லபடியாக நடந்தது. அதுக்காக முருகர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த முருகர், திருப்போரூர் முருகன். ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வரணும்னு நினச்சோம். ஸோ வந்துட்டு இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேருந்து வரணும்னு பிளான் பண்ணோம். பசங்களுக்கு எக்ஸாம்ஸோ இவருக்கு டைம் இல்லை, அதனால் வர முடியல. ஸோ இப்போ வந்து லீவ் கிடைச்சதுனால கோவிலுக்கு வந்தோம். நாங்கள் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா முருகனுடைய தங்க ரதம் வந்துட்டு கோவில் சன்னதியை வந்து சுற்றி வந்துட்டு இருந்தது. ஸோ அதை அப்படியே வீடியோவாக எடுத்திருந்தேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. முருகரை வந்து அந்த தங்கத்தேரில் உட்காந்துட்டு ஊர்வலம் வர்றது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அவ்வளோ இன்பமாக இருந்தது. சரி, அதை அப்படியே கேப்சர் பண்ணி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். பாய்.